ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடே வியூ சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் லெவலாக ரெகுலராக பார்த்துட்டு வந்துருக்கோம். நேற்று ஈவினிங் மார்க்கெட் லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இங்கே பாருங்கள், நிஃப்டி இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 19820 அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து அடுத்த செகண்ட் கேண்டல்லே நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் லெவல் 19774 அப்படின்ற லெவலில் இங்கே மார்க்கெட் இங்கே டச் பண்ணிவிட்டு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19840 அப்படின்ற வரைக்கும் ஹை போச்சு. நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 1 எங்கே மார்க் பண்ணோன்னா 19848. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 புள்ளிகள் இன்னும் டிஃப்ரென்ஸில் மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துல 19850 மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்த இலக்கை நோக்கி செல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா திரும்பவும் வந்து 20,000 அப்படின்ற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பல வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா அந்த 19840 அப்படின்ற லெவல்லேயே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஃபுல்லாக டவுனில் வர ஆரம்பித்தாங்க. பியூர் லெவலையும் உடச்சு திரும்ப சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் கொடுத்து ஃபுல்லாக செகண்ட் சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் கொடுத்து அதிகபட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 19659 அப்படின்ற வரைக்கும் இங்கே லோ போயிட்டு க்ளோசிங் வைக்கும்போது 19671 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்டே தான். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 140 புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மைனஸில் க்ளோசிங் வச்சுருக்காங்க நிஃப்டி. ஸோ இது வந்துட்டு இன்னும் எந்த அளவுக்கு கீழே போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இன்றைக்கி இந்த வீக்லி எக்ஸ்பைரி இருந்தங்காட்டிக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இருந்திருக்கு. ஸோ வீக்லி எக்ஸ்பீரியெல்லாம் எல்லாம் ப்ரீமியம்லாம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஸோ இருந்தாலும் பார்ப்போம். நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மார்க் பண்ணியிருந்தோம். அது எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே ஓப்பன் ஆனாங்க. பியூர் லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த சப்போர்ட் லெவல் 144300 அப்படின்ற லெவல் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்லேயே மார்க்கெட் கொஞ்சம் நேரம் ஒரு 3-5 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த லெவலையும் உடச்சி திரும்ப கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிச்சு. பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையும் வந்துட்டு டச் பண்ணவே முடியல. அங்கேருந்து மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சாங்க. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 10:40 அப்படின்ற லெவலே வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் விழுக ஆரம்பிச்சது. சப்போர்ட் லெவல் 144300 அப்படின்ற லெவலையும் செகண்ட் சப்போர்ட் லெவல் 44191 அப்படின்ற லெவலையும் ரெண்டையுமே உடச்சும் இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் கீழே வந்தாங்க. ஸோ இங்கிருந்து அந்த 43800 அப்படின்ற லெவலில் கீழே பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு சைடு மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 43861 அப்படின்ற லெவல் வரைக்கும் இங்கே லோ போயிட்டு க்ளோசிங் வைக்கும்போது 43888 அப்படின்ற லெவலில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு -520 புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைனஸில் க்ளோசிங் வச்சுருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் ட்ரெண்ட் மூமெண்ட்டு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்களே அப்படின்றத விட இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ராடே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆஃப் டே தான் ஆயிருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நம்மளோட வீக்லி எக்ஸ்பீரியெல்லாம் வருது அப்படின்னா யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றது நம்மளோட சஜெஷன். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நடந்தது வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்குனான சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும், இதற்கு பிறகு மார்க்கெட் வந்துட்டு எந்த டைரெக்ஷன் நோக்கி போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பாருங்கள், இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்கிற ஏரியா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதற்கு முன்பாக 3 கேண்டிலையும் சேம் அதே லெவல் வரைக்கும் வந்திருக்கு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 43888 அப்படின்ற லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவலே உடச்சது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் இந்த ஏரியாக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு வருமா அப்படின்றத பார்க்கலாம். பட் நம்மளோட பிவோட் லெவல் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு உண்டான டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நடந்து வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ஃபஸ்ட்டு பியூர் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். பியூர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 44053 அப்படின்ற லெவல் இருக்குது. ஸோ பியூர் பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 43502 அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. மார்க்கெட் என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் 43500 வரும் அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷன். அப்போ வெயிட் பண்ணேன். அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 43695 அப்படின்ற லெவல் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை கவனித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே மார்க் பண்ணிக்கலான்றது கவனிப்போம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 44246 அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது.
அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணோம் அப்படின்னா ஆர் டூ மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 44,604 அப்படின்றது ஒரு ஆர் டூவாக இருக்குது. ஓகேங்களா? சேம் அதே போல் நம்ம நிஃப்டிக்கும் டே சார்ட்ல பார்க்கலாம். நிஃப்டி நீங்களே பாருங்கள், டே சார்ட்ல தொடர்ந்து 2 நாட்களாக வந்துட்டு ஒரு பீரிஷ் கேண்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்றத பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் அந்த 19,850 மேலே மார்க்கெட் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து பழைய 20,000 அப்படின்ற லெவலில் ரீச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 19,671 அப்படின்ற லெவல் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நீங்கள் ஒரு ட்ரெண்டில் நீங்களே வரைஞ்சிங்கவே உங்களுக்கு புரிய வரும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு விழுகுமா இல்லை வந்துட்டு இங்கேயே யூட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ட்ராடே வந்துட்டு டே பை டே இன்ட்ராடேக்காக வீடியோ போடுறங்காட்டிக்கு நம்ம வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பியூர் பாயிண்ட்டை மார்க் பண்ணோம் அப்படின்னா எங்கே மார்க் பண்ணலான்றது கவனிப்போம். நிஃப்டி பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட் பாருங்கள், 19,723 அப்படின்றது வந்துட்டு ஒரு பியூர் லெவலாக இருக்குது. இங்கே இருந்த பியூர் பாயிண்ட் கொஞ்சம் டவுனில் வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். அதே போல் செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 19,542 அப்படின்றது செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஓகேங்களா? அதே போல் ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 19,606 அப்படின்றது ஒரு ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் வேலை இருக்காது, ஏதாவது ஒரு மேஜிக் ஒரு குட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 19,787 அப்படின்றது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு இன்ட்ராடேக்கு. அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 19,904 அப்படின்ற லெவல். இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பிரி, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எல்லாமே டவுனில் தான் வந்திருக்கும். ஸோ இதில் மார்க் பண்ணும்போது நீங்களே கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு நேரோ ஷேப்பியாக தான் தெரியுது. இப்போ நம்ம வந்து நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா டே சார்ட்டில், இதை அப்படியே நம்ம வந்துட்டு 5 மினிட் சார்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் நாளைக்கு உண்டான பிளாட்ஃபார்முக்கு பிவோட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு கேப் டவுன் பேட்டர்ன் ஒரு நைட்டு சென்டிமெண்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் நம்ம மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 19,606 அப்படின்ற லெவல் இருக்குது. இந்த லெவலில் மார்க்கெட் உடச்சி கீழே வந்தது அப்படின்னா அது 19,542 அப்படின்றது செகண்ட் சப்போர்ட் லெவல். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த லெவலில் உடச்சி மார்க்கெட் கொஞ்சம் கீழே வர்றாங்க அப்படின்னா அந்த 19,500 வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் 19,500 வரைக்கும் வரும் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ஷன், என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் இந்த பியூர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பனிங் வச்சாங்கன்னா அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓப்பனிங்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19,787 அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு ரீச் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த 19,850 மேலே மார்க்கெட் போகும் அப்படின்னா 19,900 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் நாளைக்கே ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறங்காட்டிக்கு நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் மார்க் பண்ண லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் 5 மினிட் சார்ட்ல. ஸோ நாளைக்கும் ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு சைடுவே மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா பியூர் லெவலுக்கு கீழே இருக்காங்க, மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போது ரிசல்ட்ஸ் சீசன் அப்படின்றங்காட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். பேங்க் செக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு நேற்று ஐசிசி பேங்க்குலாம் வந்துட்டு ஒரு பேட் நியூஸஸ் இருந்தது. பட் அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பீரிஷில் தான் இருக்காங்க. டவுன் ட்ரெண்டில் வரும் இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னா கேப் டவுனோ வந்தாலும் கூட சப்போர்ட் லெவல் 43,695 அப்படின்ற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக 43,500 ரீச் பண்ணும். கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தான் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் மேலே போகுது அப்படின்னா இந்த பியூர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்துட்டு மார்க்கெட் இந்த 44,246 அப்படின்ற லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா 44,600 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஓகேங்களா? சுரோக்கி ஃபிஃப்ட் நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது, இது எல்லாமே என்னோட ஒன் ப்ரொடிஷன் மட்டும்தான். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் ரெகுலராக வந்து எந்த அளவுக்கு அக்யூரஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது, இது எல்லாமே ஒன் ப்ரொடிஷன் மட்டும்தான். தேங்க்யூ ஆல்.